நிகழ்ச்சியில் நாம் நினைவு கூற இருப்பவர் இதே நாளில் 1870 பிறந்த விடுதலை வீரர், அரசியல் செயல்பாட்டாளர், அறிஞர், கவிஞர் சித்தரஞ்சன் தாஸ் ஆவார். பிரபலமாக தேசபந்து என்று அறியப்படும் சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் மகாத்மா காந்தியின் மிக நெருங்கிய சகா ஆவார். வங்காளத்தில் சுயராஜ்ய கட்சியின் நிறுவன தலைவர் ஆவார். லண்டனில் அரவிந்த் கோஷ், அதுல் பிரசாத் சென், சரோஜினி நாயுடு உட்பட பலருடன் நட்பு பாராட்டிய சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடன் இணைந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களின் செல்வாக்கை உயர்த்தினார். 1894 அவர் ஒரு திகைக்க வைக்கும் முடிவை எடுத்தார். செல்வ வளம் தந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதித்ததுதான் அந்த முடிவு. பிரிட்டிஷ் காலனி ஆட்சி எதிர்க்க தொடங்கி தன்னுடைய சுதந்திர பணியை செம்மையாக செய்தார். 1909 அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்தரை காப்பாற்றுவதில் சி ஆர் தாஸ் வெற்றி கண்டார். தனது உத்தர் பாரா பேச்சில் சித்தரஞ்சன் தாஸ் தான் தன்னை காப்பாற்றினார் என்று அரவிந்த் கோஷ் மதிப்புடன் ஒப்புக்கொண்டு பேசினார். அனுஷிலான் சமிதி நடவடிக்கையில் சி ஆர் தாஸ் தீவிரமாக ஈடுபட்டார். 1919 1922 வரை நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வங்காளத்தில் சி ஆர் தாஸ் முதன்மை ஆளுமையாக திகழ்ந்தார். வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கும் நடவடிக்கையை அவர் தொடங்கி வைத்தார். தனது ஐரோப்பிய உடைகளை தீயில் கொளுத்தி உதாரணமாக அவர் திகழ்ந்தார். கதரையும் அணிந்தார். ஆயிரத்து 1924 கல்கத்தா நகராட்சியின் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர். அகிம்சையை நம்புபவர், தேச விடுதலையை அடைய சட்டப்பூர்வமான வழிகளையே பின்பற்றினார், நம்பினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமை, கூட்டுறவு, சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை ஆதரித்தார். தேசிய கல்வியை கொண்டு வர விரும்பினார். சித்தரஞ்சன் தாஸ் பெரும் வங்காள கவியாகவும் வளர்ந்தார். தேசிய இயக்கம் அலைபேசிய நாட்களில் அவரது கவிதைகளின் தொகுதிகள் இரண்டினை வெளியிட்டார். மலன்சா மாலா என்பவை அந்த கவிதை தொகுதிகளின் பெயர்கள். 1913 சாகர சங்கீதம், அதாவது கடலின் பாடல் என்ற கவிதை நூலை அவர் வெளியிட்டார். সকল অঙ্গ হাঁপিয়ে উঠে নয়নে তেরি অন্ধকার। கடுமையான வேலை மிகுதியால் 1925 சி ஆர் தாஸின் உடல்நிலை கெட ஆரம்பித்தது. நோயிலிருந்து குணமாக குளிர் பிரதேசமான டார்ஜிலிங்கில் போய் தங்கினார். மகாத்மா அவரை பார்ப்பதற்காக டார்ஜிலிங் சென்று அங்கே அவருடன் சில நாட்கள் தங்கினார். எனினும் 16 ஜூன் 1925 தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் காலமானார். கல்கத்தாவில் இறுதி ஊர்வலம் மகாத்மா அவர்களது தலைமையில் நடந்தது. அப்போது மகாத்மா காந்தியடிகள் பேசும் போது, இந்தியாவின் உத்தமமான புதல்வர்களில் ஒருவர் சி ஆர் தாஸ், அவர் இந்தியாவின் விடுதலையை பேசிக் கொண்டிருந்தார், கனவு கண்டார், வேறு எதையும் அல்ல, சி ஆர் தாஸ் இதயத்திற்கு இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற எந்த வேறுபாடும் தெரியாது, யாரை பற்றியும் தவறாக நினைக்கவே அவரால் முடியாது, ஏன் ஆங்கிலேயரை கூட என்று பேசினார் காந்தி. பம்பாயின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஃபெரோஸ் ஷா மேத்தாவையும் அவர் பிறந்த நாளாம் இன்று நினைவு கூர்வோம். 5 நவம்பர் 1915 மேத்தா காலமானார். பம்பாயில் 1845 ஆகஸ்ட் 4 பிறந்தவர் ஃபெரோஸ் ஷா மேத்தா. எல்பின்ஸ்டன் கல்லூரியில் 1864 அவர் பட்டம் பெற்றார். சட்டம் படிக்க லண்டன் சென்றார். இந்தியா திரும்பிய அவர் பம்பாய் நகராட்சியில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்களின் தேவையை வெளிப்படுத்தினார். 1872 பம்பாய் நகராட்சி சட்டத்தை உருவாக்கினார்.
இது அவருக்கு பம்பாய் நகராட்சியின் தந்தை என்ற பட்டத்தை பெற்று தந்தது. நகராட்சியின் ஆணையராக 1873 அவர் ஆனார். அதன் தலைவராக 4 முறைகள் அவர் விளங்கினார். கல்கத்தாவில் 1890 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் நிறுவன உறுப்பினராகவும் ஃபெரோஷா மேத்தா விளங்கினார். அவர் பம்பாய் கிரானிக்கல் என்ற பத்திரிகை வெளியிட்டு வந்தார். அந்த பத்திரிகையில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் நிலைமைகளை தொடர்ந்து எழுதி வந்தார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி ஜனவரி 12, 1915 பம்பாய்க்கு அதாவது இந்தியாவிற்கு திரும்பி வந்தபோது ஃபெரோஷா மேத்தா தலைமையில்தான் அவர் வரவேற்கப்பட்டார். அந்த 1915 இறுதியிலேயே பம்பாய் நகரத்தில் ஃபெரோஷா மேத்தா காலமானார். இந்திய தேசிய இயக்கத்தின் தொடக்க கால தலைவர்களுள் ஒருவரான ஃபெரோஷா மேத்தாவிற்கு அகில இந்திய வானொலி வீரவணக்கம் செலுத்துகிறது. The progress of the trial led to mutiny within the British Army, most notable being the mutiny of the Royal Indian Navy. Although the mutiny was quickly put down, the British realized that they were effectively losing the support of the British Indian Army, the very institution that kept them in power for so long.